ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஜோகர் கேமிங். ஸோ இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறேன்னாக்கா, டைமண்ட் ஆல் காஸ்டியூம் அப்போ பார்த்திங்க நெக்ஸ்ட் வர போகிற எல்லி பாஸ் பற்றி தான் காய்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அது இருக்கா இன்டர்னல் சர்வல் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பின் பண்ணுற மாதிரி ஒருத்திருக்காருங்க. நான் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா டைமண்ட் ஆயிலாக கொடுக்க போகிறானுங்க, அதுதான் கொஞ்சம் பெருமையாக இருக்குது. ஓகேவா? ஸோ ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. கண்டிப்பாக காய்ஸ் பார்த்துருக்கா வந்து இது வந்து பாட்டு சுட்டு முறுக்கு கிடையாது, கரீனை சுட்டு கொடுத்த நம்மளுக்கு முறுக்கு. ஓகேவா? அது பார்க்க இந்தியா சர்வைக்கு பார்த்துருக்கா வந்து டைமண்ட் ராயில் காஸ்ட்யூமும் கொடுக்குறானுங்க. ஆனால் அவங்க சர்வையில் பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஸ்வின் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சொத்தையே அழிக்கிற மாதிரி பார்த்துருக்கா அந்த அளவுக்கு விட்டுருக்காங்க. ஸோ நம்ம சர்வருக்கு வந்தாலும் இந்த மாதிரி தான் நடக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா வந்து ஏகப்பட்ட டைமண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வின் பண்ண வைப்பானுங்க. ஸோ அந்த காஸ்ட்யூம் எடுக்கிறதாக பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட பார்த்துருக்கோம் ஒரு 2000 டைமண்ட் பக்கமாக செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கு அந்தளவுக்கு ஒர்த்தான காஸ்ட்யூம் செமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நம்மளுக்கு பரவாயில்ல. ஸோ நம்ம பார்த்தீங்க டைமண்ட் ஆயில் வரப்போகுதுன்னு சொல்லி ரொம்ப பெருமையாக இருக்கு கூட சொல்லிக்கலாம். யார் முன்னால் நிற்கிற தெரியுமா? பாம் பக்ரி. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து வேறு எதாவது பார்த்தேன். ஸோ இது ஒரு லிங்க் ஒன்று இருந்துச்சு. ஸோ லிங்க் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா டேரெக்டாக பார்த்துக்க யூடியூப்பில் கூட்டிகிட்டு போச்சு. அதாவது அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது அஃபீஷியலாக பார்த்தீங்கன்னா அது போட்டிருப்பாங்க போல இருக்குது. ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா புது கேரக்டர் வர மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ட்ரெஸ்ஸு தான் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் செமையாக இருக்குது. இது ஒரு ஈவெண்ட் மாதிரி எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதான் லைவ் ஸ்ட்ரீம் வாட்ச் பண்ணி தர மாதிரி சொல்லியிருக்காங்க போல இருக்குது. அப்போ தான் நான் நினைக்கிறேன். ஸோ பாருங்கள் காஸ்ட்யூம் நல்லா தான் இருக்குது. ஸோ கெல்லி ஏகாவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் வேறு லெவல் ட்ரெஸ்ஸெல்லாம் இருக்குது. ஸோ அதையும் பார்த்துடலாம். ஓகே மக்களை, ஸோ நம்ம வீடியோ பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே கைஸ். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா கெல்லிக்காக பார்த்தீங்கன்னாக்கா அது இது ஒரு காஸ்ட்யூம் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு கொடுத்துருக்கானுங்க. அது என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்க முடியல. ஸோ பார்த்தீங்கன்னா வேறு லெவல் கொடுத்துருக்கானுங்க. ஸோ மற்றபடி வேறு எதாவது சொல்லி பார்த்துக்கா வேறு எதுவும் இல்லை. ஸோ போய் அப்பில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து லைவ் ஸ்ட்ரீம் வாட்ச் பண்ணாக்கா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஸ்கேர் இருக்குது இல்லையா, ஸோ அவங்க புதுசாக அந்த ஸ்கேரு. ஸோ அதை வாங்கி கொடுக்கமே சொல்லியிருக்காங்க. நம்ம சிறுவர்களுக்கு அப்படி தான் வந்திருக்கு. ஸோ பார்த்துக்கா லக்குன்னா தான் பார்த்துருக்கா அப்பா எவ்வளோ பேர் வாட்ச் பண்ணாங்க அவ்வளோ பேத்துக்கும் வாங்கி தர போகிறாங்க சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டாக்கா அவங்களே செலெக்ஷன் பண்ணுறது தான், அதாவது லைவ் ஸ்ட்ரீம் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுறாங்க அவங்க வந்து கிடைக்கும் நான் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ அப்புறம் பார்த்திருக்கா சரி பார்த்தீங்கன்னா கிங் காங் பெட்டு இருக்கு இல்லையா, ஸோ குரங்கு பெட்டு இது மாதிரி எமோட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சவுண்ட் எஃபெக்ட் எல்லாமே இருக்குது. ஸோ ரொம்ப கடுப்பாக இருக்குல்ல. ஆமாம், ஆளை பார்த்தா கொஞ்சம் உங்களுக்கு மாதிரி தான் இருக்கான், கொஞ்சம் கை நீட்டலாம் போட்டுக்கிச்சா. ஓகே மக்களே, பார்த்துக்கிட்டு வந்து டைமண்ட் ஆல் காஸ்ட்யூம் ஃபுல்லாக பார்த்தாச்சு. ஓகே கைஸ். ஸோ வாங்க நம்ம வந்து எலிய பாஸ் வீடியோ பார்த்தலாம். ஓகே மக்களே, ஸோ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே மக்களே, ஸோ பார்த்துக்கா இதுதான் பார்த்துக்கா எல்இ பஸ்ஸோட இன்ட்ரோ. பார்த்துக்கா இன்ட்ரோவே வேறு லெவலில் இருக்குது. ஸோ பார்த்துக்கா அது கார் ஸ்கின்லாம் பார்த்தா பயங்கரமாக பட்டாசாக கொடுத்துருக்காருங்க. அதெல்லாம் பொறுமையாக வந்து பார்க்கலாம். ஓகே மக்களே, ஸோ நம்ம வீடியோ கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் தெரியும். ஓகேவா? ஸோ இன்ட்ரோவில் பார்த்துக்கா வேறு லெவலில் தெரிவி விட வச்சுக்கிறாருங்க. ஸோ பார்த்து செம காமெடியெல்லாம் ஒன்று இருக்குது. ஓகே மக்களே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்துருக்கா வந்து பேடுஸ்க்கான ஸ்கின் கொடுத்துருக்காங்க. ஸோ வழக்கமாக ஆரம்பிச்சுட்டானுங்க. இது மாதிரி தான் பார்த்துருக்கா எப்படின்னு சொல்லி தெரியல, வேறு லெவலில் கொடுத்து வச்சுக்கிறாருங்க. ஸோ பார்த்துருக்கா அக்கா கூட காஸ்ட்யூம் இருக்கா சொக்கா எடுத்து கொடுத்துருக்காருங்க. என்னடா அது அரை குறைமாக இருக்குது டேய், ஏன் அப்படி பண்ணுறீங்க? பார்த்தீங்கன்னாக்கா லேபங்கனி ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா உண்மையில் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் விட்டு வச்சுருக்காங்க. இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா இதோ அடுத்த தலை பாஸ் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் விட்டு வச்சுருக்காங்க. ஸோ அமையாக இருக்குது. ஸோ உங்களுக்கு பிடிச்சது மறக்காமல் எடுத்து வச்சுக்க மக்களே. பார்த்தீங்கன்னா பேனர் பார்த்தீங்கன்னாக்கா பேனர் ஆகத்தாரு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ ஜிலேபி மீனை வறுத்து வச்ச மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து அக்கா காஸ்டியூம் கொடுத்துருக்காங்க, இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணன் காஸ்டியூம் கொடுத்துருக்காங்க. ஸோ அண்ணன் காஸ்டியூம் பார்த்தீங்கன்னா எதுவும் ஒரு நாள் நல்லா தான் இருக்குது. ஸோ இது எதை பற்றி கொடுத்துருக்காங்கன்னு தெரியல, ஆனால் மேக்ஸிமம் நல்லா தான் இருக்குது. அடங்க அப்பா அக்கா காஸ்டியூம் பாரு, போட அம்மா குட்டு உமுக அமால் டுமால் அக்கா காஸ்டியூம் பார்த்துருக்கா உண்மையில பார்த்து வேற வேலை செமையாக இருக்குது. ஸோ எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு பிடிச்சதை மறக்காம எடுத்து வச்சு ஜாலி பண்ணுங்க ஐஸ். ஓகேவா? செம்மையாக கொடுத்து வச்சிருக்காங்க பார்த்துருக்கா, செயின்லாம் போட்டு மெடல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ எந்த ஓட்ட பற்றி இதில் ஓட்டாங்கன்னு தெரியல. நம்ம கில்லியக்கா தானே இது. ஸோ கில்லியக்கா கிடையாது பார்த்துருக்கா, அது புது கிரியேட்டர் ஒன்று விட்டுருந்தாங்களே அதுதான் நினைக்கிறேன். ஸோ ஓகே, செமையாக தான் இருக்குது. ஸோ அப்புறம் பார்த்துக்கா வழக்கமாக பார்த்துருக்கேன் நிறையா செல்லக்குட்டிகளாக குத்து வச்சுருக்காருங்க. ரெண்டாவது கொட்டையில் பார்த்துக்க ஊசி குத்தி வச்சுருக்காங்க. ஒரு வேளை மூட்டை தைக்க போவாங்களோ, ஸோ கோடி தைக்க போவாங்கன்னு நினைக்கிறேன். சும்மா அப்படி அக்காவை சுற்றி பார்க்க தான் தோணுது. எனக்கு அந்தளவுக்கு பார்த்துக்க வேறு நாளில் குத்து வச்சுருக்காங்க. ட்ரெஸ்ஸை சொல்லிட்டு இருக்கிறாங்க. வைக்க வாங்களே. ஸோ மட்டும் பார்த்துக்க இது மாதிரி செல்லக்குட்டிகளாக அள்ளி அள்ளி குத்துருக்காங்க. டைமண்ட் ஆல் பவுச்சர் கொடுத்துருக்காங்க. சும்மா ஏகைக்கான ஸ்டோனு ஃபேக்மெண்ட்டு என்னடா அது, இதுவும் பிஸ்டல் கண்ணுக்கு பார்த்துருக்கா யூஎஸ்பியா, ஸோ அரி யூஎஸ்பி கணக்கு ஸ்கின்னு கொடுத்துருக்காருங்க. ஸோ இது கண்டு பேர் அதான் நினைக்கிறேன்.
ஓகே மக்களே, சுமக்கு பாடி பார்த்தாக்க ஏகே இஸ்கு ஸ்டோனு எல்லாம் ரொம்ப ரோல் ஆகிட்டு இருக்கு. சுமக்கு ட்ரம்ஸ் தான் பார்த்திங்க வேற லெவலில் இருக்கு இல்லையா சுமக்கு, அதுதான் மக்கள் பேக் பேக் ஆமாம் உண்மையில் பார்த்துக்க வேற லெவலில் இருக்கு. பேக் இப்படியே பேசிக்கிட்டே இருந்தால் என்ன அர்த்தம், எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. ஸோ இப்படி தான் பார்த்துட்டுருக்கேன், அதாவது இருக்கா வந்து எஃபெக்ட் வந்துகிட்டே இருக்குமா பாருங்க, ட்ரம்ஸ் மாதிரி தான் இருக்குது. ஸோ ட்ரம்ஸே தான் ஓகேவா, ஸோ பாருங்க எஃபெக்ட் வந்துகிட்டே இருக்குமா பாருங்க, ட்ரம்ஸ் அடிக்கிற மாதிரியே வந்துட்டுருக்கோம். ஸோ பாருங்க உண்டு கடிக்கிற மாதிரி நினைக்கிறேன் அம்மே, அப்படி தான் இருக்கும். ஸோ ஓகே மக்களே, ஸோ பாருங்க அண்ணனுக்கு மாதிரி டிஷர்ட் கொடுத்துருக்காருங்க. ஸோ டிஷர்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா மார்க்கவங்க மட்டும். ஸோ இதில் என்ன பிறகு இருக்குது பாருங்க, டிஷர்ட் எடுத்து போட்டாங்க பெஸ்ட்டு தெரியுமே. ஆமாம் மக்களே, ஸோ பாருங்க பெஸ்ட்டு போட பெஸ்ட்டு தெரியுது. ஆமாம் ஸோ ஓகே மக்களே, ஸோ இது பார்த்தீங்கன்னா இது என்னடா கண்ணு, இது பிளாஸ்மா கண்ணு. ஆமாம் பிளாஸ்மா கண்ணு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கின் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எஃபெக்ட்டுமே கிடையாது. ஸோ வாழ்க்கை பார்த்திங்கன்னா எல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ராகன் கேஸு ஸ்டோனு அப்புறம் பார்த்துக்கா ஸ்கேட் போர்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குல்ல. நான் சொல்லலை ஜிலேபி மீன் பார்த்தீங்கன்னா, ஜிலேபி மீன் அப்படியே படுக்க வச்சு அப்படியே உருட்டி பாவில் போட்டு பொறிச்சு ஸ்கின் போட கொடுத்துருக்காங்க, செம்மையாக இருக்குல்ல. ஸோ அங்கே வாழ்க்கை பார்த்துருக்கேன் ஸ்டோனு அப்புறம் செல்லக்குட்டி அப்புறம் பார்த்துக்கா பேராசூட்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் அது லூட் பாக்ஸ் வேறு லெவலில் செம்மையாக இருந்துச்சு. பார்த்துருக்கேன் அப்படியே லைட்டிங் எஃபெக்டோட பயங்கரமாக இருக்குல்ல. ஸோ இதோ ஒடுக்க பொம்மையுமே இருக்குல்ல, இந்த குடுகுடுப்பு காரெல்லாம் வச்சோம்மா தெரியுமா, அந்த அதனால் இது ஆ அந்த உடுக்க அந்த மாதிரி இருக்குது, செம்மையாக இருக்குது. பாருங்க அண்ணன் காஸ்ட்யூம் வந்து செம்மையாக இருக்குது, ஆனால் அப்படி சொல்ல மாட்டேன். பின்னாடி பார்த்தீங்களா எதுவும் ரொம்ப திராட்சை பழத்தை வந்து கட்டி தொங்கோட்ட மாதிரி போட்டு காய்ச்ச காய்ச்சனும் போட்டுட்ருக்கான். ஸோ எனக்கு அவ்வளோவா பிடிக்கலங்க இந்த காஸ்ட்யூம். பேண்ட்டு வாங்கி பேண்ட்டு வேறு லெவலில் இருக்குது, ட்ரெஸ்ஸும் வேறு லெவலில் இருக்குது. ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா லைட்டிங் எஃபெக்ட்லாம் கொடுத்துருக்காங்க, அது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரெஸ்ஸெல்லாம் வந்துருக்கு வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. அப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வந்து நார் அடிச்சிட்டாருங்க. ஸோ நம்ம வீடியோ அவ்வளோதான் கை. ஸோ நம்ம வீடியோ பார்த்து அனைவருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், மறக்காமல் லைக் பண்ணிடுங்க.